தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வரவேற்புரை பொருளாளர் ஏ ஸ்டாலின் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் திரு ஏ பி நீதிமோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்தாபக தலைவர் சாதனை செம்மல் திரு கே கே பாலசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கத்தின் செயலாளர் திரு என் பி வேலுமணி ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். நகைச்சுவை நாவலர்கள் என் எஸ் கிருஷ்ணன், நாகேஷ், சுருளிராஜன், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, புரோட்டா சூரி, சந்தானம், யோகி பாபு, முட்டை ராஜேந்திரன் வரை நம் நினைவில் கொண்டு வர இருக்கும் தற்போதைய நம் நகைச்சுவை நாவலர் திரு சே மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ பழகுவோம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றி நம்மை நகைச்சுவை கடலில் நீந்த செய்ய இருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் உடனடி முன்னாள் தலைவர், முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் குடும்ப அங்கத்தினர்களும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளர் அறிமுகம் செயலாளர் என் பி வேலுமணி அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளரை சபைக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டுமாம். இது எப்படி என்றால், மல்லிகை மனத்திற்கு ஒரு மதிப்புரை செய்ய வேண்டுமாம். நான் இங்கே சந்தனத்தை சந்தைப்படுத்த வேண்டுமாம். நான் இங்கே சூரியனை வெளிச்சப்படுத்த வேண்டுமாம். நான் இங்கே சந்திரனின் குளுமையை தெளிவுபடுத்த வேண்டுமாம். நான் இங்கே என்ன செய்ய, சங்கத்தின் கடமை காத்திட மேடை ஏறிவிட்டேன். சபையின் மரபுக்காக மைக்கும் பிடித்து விட்டேன். செவி கொடுங்கள் சிறிது நேரம், தெரிந்திடுங்கள் சில விபரம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு சே மோகனசுந்தரம் அவர்கள் மேடைகளில் சிகரமாய் திகழ்பவர். ஏறிய மேடையெல்லாம் தேறியவர் இவர். கூறிய வார்த்தைகளால் பலத்த கரவொலிகளை வாரியவர் இவர். பேச்சின் மூலம் நகைக்க வைப்பதில் நானிலம் போற்றும் நட்சத்திரம் இவர். இலக்கிய வானில் ஏறுமுகம் காணுகின்ற மோகனன் இவர். சிந்திக்க வைப்பதிலும் சிரத்தை செலுத்துகின்ற சுந்தரம் இவர். எட்டு திக்கும் பறந்து சென்று கெட்டித்தனம் காட்டுகின்ற பாட்டுக்காரர் இவர். வெவ்வேறு நாடுகளில் தமிழர்கள் இவரை அழைத்து இவர் பேச்சை கேட்டு ரசிக்கிறார்கள். இவர் இருக்கும் மேடைகளில் மற்ற பேச்சாளர்கள் பாடு கொஞ்சம் திண்டாட்டம்தான், ஆனால் சபையோரின் மனதில் மட்டும் கொண்டாட்டம்தான். கைதட்டல்கள் பெறுவதில் இவர் கையே ஓங்கி நிற்கும். எதிலும் எப்போதும் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் மேடைகளில் இவரது சிரிக்க வைக்கும் பேச்சுத்தான் ட்ரெண்ட். யூடியூபை நிரப்புபவை இவரின் சிரிப்பு பேச்சுக்கள். வயிறு குலுங்க வைப்பவைதான் இவரின் நகைக்க வைக்கும் பேச்சுக்கள். இவர் வசிப்பது சென்னையில், வாசித்தது எம்ஏ வரலாறு மற்றும் எம்ஏ காந்திய சிந்தனை. இவர் மருத்துவமனை நிர்வாகத்தில் மேலாண்மை பட்டதாரியும் கூட. பழகுவதற்கு மிகவும் இலகுவானவர். 1000க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் வல்லமை மிகு வாதங்கள் செய்தவர். சமய சொற்பொழிவுகளிலும் சாமர்த்தியம் காட்டுபவர். பயிற்சி வகுப்புகள் நடத்துவதிலும் தேர்ச்சி மிக்கவர். தமிழ் தொலைக்காட்சிகள் அனைத்திலும் தன் இலக்கிய திறமைகள் காட்டியவர். நகைச்சுவை நாவலர், இன்சொல் இளவல் என்ற விருதுகள் பெற்றவர்.
தமிழும் தமிழரும் எனும் புத்தகம் எழுதியவர். புவியுலகம் புழங்கும் வரை இவர் புகழும் தலைத்திருக்கும். மண்ணுலகம் உள்ளவரை இவர் மாண்பு நிலைத்திருக்கும். இலக்கியமும் இருக்கும் வரை இவர் பெயரும் உயிர்த்திருக்கும். மேடைகள் தோன்றும் வரை இவர் பேச்சு மெச்சப்படும். இப்போது இங்கே நம் குடும்ப விழாவினிலே வாழ பழகுவோம் எனும் அருமையான தலைப்பில் நல்லதோர் சிறப்புரையாற்ற அமர்ந்துள்ளார். அவருக்கு நாம் பெருத்ததோர் கரவொலி எழுப்பி ஒரு ஆரவார வரவேற்பை தோரணமாய் ஆக்கிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு என்பி வேல்மணி அவர்களுக்கு. சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு நமது ஸ்தாபக தலைவர் கேகேபி அவர்கள் பொன்னடை அணிவித்து மகிழ்வார்கள்.